ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாக முருகேஷ். இன்றைக்கி மார்கழி பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல். விநாயகர் பெருமாளுக்கு வந்து அருகம்புல் சாத்துறதுக்காக அருகம்புல் வந்து பறிச்சிருக்கேன். அருகம்புல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பேக் சைடு நிறையா இருக்குது. சரி, வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சிட்டு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் பறிச்சிட்டுருக்கேன். இப்போ சாமிக்கு வந்து பூ போட்டு சாமி கும்பிட்றலாம். இப்போதைக்கு சின்ன சின்ன கிளிப்பாக பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து பூஜா டூர் வீடியோ போடுறப்ப அதில் வந்து ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எங்கள் வீட்டில் வந்து பச்சை கற்பூர தீபம் தான் ஏற்றுறது. பச்சை கற்பூரம் முழுசாக அப்படியே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது வந்து எண்ணெயில் வந்து கரையாது, அதனால் இடித்து வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். நேர்மறை ஆற்றல் நிறையா வீட்டுக்குள்ளே உருவாகும், எந்த ஒரு சண்டையும் வராது. அதுக்காக வந்து இந்த விளக்கு ஏற்றுறது. ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிட்றப்ப ஏதாச்சும் நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதையே படைச்சிக்கலாம். சில நேரம் எங்கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா சும்மா நாட்டு சக்கரை மட்டும் வச்சு சாமி கும்பிடுவேன். இப்போ வந்து விளக்கேற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் தான் எந்தெந்த சாமிக்கு முன்னாடி விளக்கு இருக்கோ அதுக்கெல்லாம் ஏற்றுக்குவேன். விளக்கு ஏற்றுறப்ப ஓம் ஒளிர்வளர் விளக்கே போற்றி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. இதுவே நான் ஒரு புக்கில் தான் படித்தேன், அன்னையிலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். குத்து விளக்கில் வந்து தீபம் ஒன்று கிழக்கு முகமாக பார்த்து எரியணும், இல்லைன்னா வடக்கு முகமாக பார்த்து எரிய விடணும் சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு கஷ்டமும் வீட்டுக்கு வராது, வீடு வந்து விருத்தியாகும் அப்படி சொல்லுவாங்க. மேற்கு முகமாகவும் தெற்கு முகமாக மட்டும் எரிய விடாதீங்க, அது ஒரு அபசகுணம். அதே மாதிரி திரிப்போடுறது 2, 3, 4, 5 இந்த எண்ணிக்கையில் வந்து போட்டுக்கோங்க. பத்தி காட்டி சாமி கும்பிட்ட பிறகு வழக்கம் போல் சூடை ஏற்றி சாமிக்கு வந்து தீப ஆராதனை காட்டி அதுக்கப்புறம் பூஜையை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வேணுமா தீப்சிகா? மேடம், கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு. சரி, அதில் வந்து சில்லி பவுடரும் சால்ட்டும் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆறு மணி ஆச்சு அப்படின்னா டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போடுவாங்க, அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்குறது. இதுக்கப்புறம் கோயில் கிளம்பணும், கோயிலில் போய் விளக்கு போட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றதான். ஓகே, இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.